கலைஞர் நினைவிடம் வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். இங்கே கலைஞர் மியூசியம்னு ஒன்று போட்டிருக்கு, அருங்காட்சியகம், கலைஞர் அருங்காட்சியகம் நிர்வாகம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் க்ளோஸ் போட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி அந்த டைமில் ஸ்லாட் இருந்துச்சு, அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வரதான் ஆன்லைனில் புக் பண்ணி அந்த ஸ்லாட்குள்ளே வரணுமா? இது அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸோட அண்ணா, இங்கே பாருங்க இந்திரா காந்தியோட அண்ணா, பரவாயில்லையே. அந்த கால சென்னை பஸ் பாருங்களேன், அங்கே அப்புறம் கலைஞரில் இருக்கார் கூட பேரறிஞர் அண்ணா. மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் நினைவிடம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்னவங்க. கொஞ்ச நேரம் அந்த அலையோட சவுண்டை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. இது ரெண்டு, இது ஒன்று, அது ரெண்டு. 1000 ரூபாய் பாஸ் எடுக்கிறோம், அப்படியே டைரெக்டாக மெரினா பீச் போகிறோம். ராத்திரி சுந்தரகா கடையில் மீன் சாப்பாடு சாப்பிட்றோம். ஹலோ, திஸ் இஸ் சோமா, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டு இந்த ஓடு வந்து புதுசு சேஞ்ச் பண்ணுறாங்க போல், மொத்தமாக எடுத்து போட வச்சுருக்காங்க இந்த இடத்துல, அம்போதூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டில். சரி வாங்க, நம்ம போய் பஸ் பாஸ் வாங்கலாம். 1000 ரூபாய் பஸ் பாஸ் தருவீங்களே? யூபிஐ இருக்கா? கேஷ் மட்டும்தானா? சரி. இதோ பார்த்தீங்களா, இதுதான் இந்த 1000 ரூபாய் பாஸு. சென்னையில் வந்து இந்த மினி பஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி டீலக்ஸ் பஸ்ஸு, ஏசி பஸ் தவிர எந்த பஸ்ஸில் வேணால் போகலாம். இது இப்போ நான் வந்து இங்கே பே பண்ணலாம்னு வந்தால் உங்ககிட்ட யூபிஐ இல்லையா? ஸோ அதனால் பக்கத்து ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார், அந்த ஆட்டோக்காரர் நான் 500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க, உள்ளே போய் பாஸ் வாங்கலாம். இதோ எடுத்தாச்சு பாருங்க, இதுதான் வந்து 1000 ரூபாய் பாஸு. இந்த மாதிரி டீலக்ஸு எந்த பஸ்ஸில் வேணால் போய்க்கலாம். சரி வாங்க, இப்போது பீச்சுக்கு கிளம்பலாம் வாங்க. ஒரு வழியாக பீச் வந்தாச்சுங்க. இருட்டாயிடுச்சு பாருங்க, பஸ்ஸில் ஃபுல்லாக இருட்டு தான். பீச் என்ட்ரன்ஸ் வாங்க, இப்போ பஸ் ஸ்டாண்ட் போய் அப்படின்னு நம்ப. இன்றைக்கி வீக்கெண்ட்ன்றதுனால ஓரளவு நல்ல க்ரௌட் இருக்குங்க. மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் நினைவிடம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்னவங்க. இது வந்து அண்ணா சமாதி. பேரறிஞர் அண்ணா, வாங்க கலைஞர் சமாதி பார்க்க போலாம். இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களாங்க, செம்ம கூட்டம். நிறைய ஸ்கூல் பசங்க தான் வந்திருக்காங்க இந்த டைமில். கலைஞர் நினைவிடம் வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். இந்த டிசைன் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே, இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் வரேன் ஃபஸ்ட் டைம். இங்கே கலைஞர் மியூசியம்னு ஒன்று போட்டிருக்கு, அருங்காட்சியகம், கலைஞர் அருங்காட்சியகம் நிர்வாகம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் க்ளோஸ் போட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி அந்த டைமில் ஸ்லாட் இருந்துச்சு, அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வர தான் ஆன்லைனில் புக் பண்ணி அந்த ஸ்லாட்குள்ளே வரணுமா? இது கலைஞர் உலகம்னு போட்டிருக்கு. இப்போ வந்து இது வந்து க்ளோஸ் தான். இந்த அருங்காட்சியகம் வந்து காலில் 9 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம ஆன்லைனில் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு வரணுமா? இந்த லைட்டு பாருங்களேன், எவ்வளோ பவர் அடிக்குது, வா செம்மையாக அடிக்குதுல்ல. உள்ளெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குது, உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க எல்லோரும். இங்கே பாருங்களேன், சுற்றி கலைஞர் சொன்ன கருத்தெல்லாம் போட்டிருக்காங்க, சுற்றி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம், முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான துவக்கம். சூப்பராக இருக்குல்ல. இன்னும் சுற்றி ஒரு சொன்ன கருத்தெல்லாம் போட்டுருக்காங்க. இது இந்த அருங்காட்சியகம் உள்ள போகலாம், வாங்க உள்ள போகலாம். இங்கே பாருங்களேன், ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, எடுத்தவொடனே அண்ணா ஃபோட்டோ தான்.
அப்படியே பார்த்துட்டே வாங்க. நீங்கள் ஃபாரினர்ஸ்லாம் வந்துருக்காங்க பாருங்க, நான் பார்க்குறதுக்கு. அண்ணா மியூசியமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா மியூசியம் இருக்குது, அங்கே வந்து கலைநிதி மியூசியம் இருக்குது. இதெல்லாம் அண்ணா எழுதிய புக்ஸ் போல் அங்கே. அண்ணாவோட இறுதி ஓரோட ஃபோட்டோ பாருங்க அங்கே இருக்கு. அண்ணாவுக்கு வழங்கப்பட்ட பரிசெல்லாம் பாருங்களேன். அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸோட அண்ணா, இங்கே பாருங்க, இந்திரா காந்தியோட அண்ணா. பரவாயில்லையே, அந்த கால சென்னை பஸ் பாருங்களேன். அங்கே அப்புறம் கலைஞர்ல இருக்கார் கூட, எம்ஜிஆர் கூட அங்கே பாருங்களேன். டியர் பிரதர், go to the people, live among them, learn from them, love them, serve them, plan with them, start with what they know, built on what they have. See an Annadurai. Super la song. Inga endu pola public service la work pandravanga and message super ah irukla. Nenave edathil irundhu kalambi aachi, vaanga beach ku pola. Beach ku poi nadakalam. மெயின் சாப்பாடு சாப்பிட வந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி. கடை மூடி இருக்கு பாருங்க, சொந்த ரேக்கா கடை மூடி இருக்கு. இன்னைக்கு இந்த கடையில் சாப்பிட முடியாது நம்மளால. சிவாங்க பீச் நடக்கலாம். தண்ணி எட்டே கால் ஆயிடுச்சு. இன்னும் பாருங்க க்ரௌடு. நானும் என்னோட அம்மாவும் நடந்துட்டு இருக்கோம் உள்ள போகிறதுக்காக. வாங்க வர்றாங்க. டயர்டாயிடுச்சு, வாங்க ஜூஸ் குடிக்கலாம். நடக்கவே முடியல, மண்ணில் ரொம்ப டயர்டாகுது. மண்ணில் செம்ம கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல. வாங்க ஜூஸ் குடிச்சு நடக்கலாம். கரும்பு ஜூஸ் குடிச்சு வந்தால் ஓரளவுக்கு எனர்ஜியாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது, முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மண்ணில் நடக்கிறது செப்பல் போட்டு. பீச்சுக்கு வந்தாச்சு, வாங்க இப்போ தண்ணியில் இறங்கலாம். இன்னும் க்ரௌடு குறையவே இல்லைங்க. மணி வந்து 8:30 நினைக்கிறேன். ஒரு நல்லா இருவே இருக்குது க்ரௌடு. நினச்சாச்சு கால ஒரு க்ரௌடு இருக்குது பார்த்தீங்களா, தெரிந்தா முடியும். இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் க்ரௌடு இருக்குது. மணி 8:30 இந்த க்ரௌடு. மணி நல்லா வருது, வந்து பாருங்க. கொஞ்ச நேரம் அந்த அலையோட சவுண்டை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. சும்மா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. இது ஒன்று, அது ரெண்டு. சாப்பிடலாமா பஜ்ஜி? ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜிலேருந்து ஆரம்பிப்போம். சட்னி தோசை சட்டை செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 5 பீஸ். இந்த பீச் பக்கத்துலேயே இருக்க இந்த பஜ்ஜி கல்லுக்கு கிளம்பலாம். வாங்க வாங்க, சின்ன வயசு இது ஆசை. வாங்க பலூன் சொல்லலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த பாட்டியை சூட வைக்கலாம். வாங்க ஜி. ஓகே ஜி, அவங்களுக்கு போட்டு விடுங்க. வா, எத்தனை சுடுறேன்னு பார்க்கலாம். சுடு சுடு, அப்படியே நேராக வச்சு சுடு. நேராக கட்டி சுடு, சுட சுடல.
ஃபர்ஸ்ட் குண்டு வேஸ்ட். சுடு சுடலையா? இந்த மெரினா ஃபாஸ்ட் ஃபுட்டில் சிக்கன் ரைஸ் சொல்லியாச்சுங்க 100 ரூபாயா. இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், பீச்லேருந்து கிளம்பியாச்சு. தேவனங்க பீச்லேருந்து கிளம்பியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.